ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் சேனலை பார்க்குற எல்லாருக்கும் வெல்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டே அவார்ட்ஸ் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் அவார்டில் முக்கியமான அவார்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்டு, அர்ஜுனா அவார்டு, தயான்சந்த் அவார்டு, த்ரோணாச்சாரியா அவார்டு, அப்புறம் ராஷ்ட்ரிய கேல் புரோத்சாஹன் புரஸ்கர் அவார்டு. ஸோ இந்த லாஸ்ட் அவார்டு வந்து அந்த அளவுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியாது, பட் இந்த ஃபஸ்ட்டு ஃபோர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆக்சுவலாக இந்த ஸ்போர்ட்ஸ் அவார்ட்லேருந்து கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சனாவது எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லுமே இருக்கும், எந்த எக்ஸாம்னாலுமே அது மேட்ரு இல்லை. பட் இது ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதை பற்றி ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த டிஎன்பிசி குரூப் டூக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன்ஸ் கண்டிப்பாக வரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்ட் பற்றி பார்க்கலாம். அவார்ட்ஸ் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி எது எதுக்கு அந்த அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்ட் பற்றி பார்க்கணும் அப்படின்னா, இதுதான் வந்து ஸ்போர்ட்ஸ்லே இருக்கிற ஹையஸ்ட் அவார்டு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு ஹானர் இருக்கிறதுலையே ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் வாங்கக்கூடிய ரொம்ப அதிகமான ஹானர் அப்படின்னா இந்த ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து 4 இயர்ஸ்க்கு அவங்களுடைய லாஸ்ட் 4 இயர்ஸோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து தான் கொடுப்பாங்க. இதுக்கு ஒரு மெடல் சர்டிஃபிகேட் அப்புறம் கேஷ் வந்து 7.5 lakhs இருக்கும். ஸோ இதெல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறதுனா வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து குவெஷன்ஸில் வர சான்சஸும் இருக்குது. 7.5 lakhs வந்து இது கேஷ் வரும். ஸோ இது வந்து ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்டு. இது 1991 to 1992 இந்த டியூரேஷன் ஆஃப் இயரில் தான் ஃபஸ்ட் டைம் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த 2018 ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், மீராபாய் சானு, அப்புறம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விராட் கோலி. விராட் கோலி வந்து கிரிக்கெட்காகவும் மீராபாய் சானு வந்து வெயிட் லிஃப்டிங்காக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் இன்னும் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மீராபாய் சானு வந்து எந்த ஸ்டேட்லேருந்து வந்திருக்காங்க, அவங்களுடைய ஸ்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா க்வெஷ்சன்ஸ் வந்து இப்போ நார்மலாக டைரெக்டாக கேட்காம கொஞ்சம் ட்விஸ்டடாக கேட்குறாங்க, அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து த்ரோணாச்சாரியா அவார்ட்ஸ். ஸோ இந்த த்ரோணாச்சாரியா அவார்ட்ஸ் பற்றி பார்க்கணும் அப்படின்னா, இது வந்து கோச்சிங்காக கொடுக்குறது. ஓகேங்களா, கோச் பண்ணுறவங்களுக்கு வந்து இருக்கிற ஒரு ஹையஸ்ட் ஆனர் தான் இது. இதுக்கு வந்து த்ரோணாச்சாரியா ஸ்டாச்சு ஒன்று கொடுப்பாங்க, அது ப்ரோன்ஸ் ஸ்டாச்சு. ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும், கேஷ் வந்து 5 lakhs கொடுப்பாங்க. ஸோ இப்போ இந்த வாட்டி எந்தெந்த கோச்சுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். சபேதர் செனாதாம் ஆச்சியா ஷர்மா அப்படின்ற அந்த கோச்சுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். இவர் வந்து ஒரு பாக்ஸிங் கோச்சை, பாக்ஸிங் டீமை வந்து கோச் பண்ணுறாரு. இவரோட நேம் ஒன்று வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன், சபேதர் செனாதா ஹாச்சய்ய ஷர்மா. இவர் வந்து பாக்ஸிங் டீமை வந்து கோச் பண்ணுறாரு ஃப்ரெண்ட்ஸ். அவருடைய கோச்சிங்கை ஹானர் பண்ணுறதுக்கு தான் இந்த அவார்டு அவர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கோச் வந்து விஜய் ஷர்மா. இவர் வந்து வெயிட் லிஃப்டிங்கில் கோச்சாக இருக்கார், நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க வந்து எந்த ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த அவார்ட்ஸில் ரொம்ப கம்மியான மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, விஜய் ஷர்மா வந்து வெயிட் லிஃப்டிங். நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீனிவாசா ராவ். ஸ்ரீனிவாசா ராவ் வந்து டேபிள் டென்னிஸ், டேபிள் டென்னிஸை பற்றி நல்லா டேபிள் டென்னிஸ்னால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வாட்டி தமிழ்நாட்டிலேருந்து அர்ஜுனா அவார்டில் டேபிள் டென்னிஸ்க்கு மட்டும்தான் வாங்கியிருக்காங்க, அவர் யார் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதனால டேபிள் டென்னிஸ் ஞாபகம் வச்சுக்கிறவங்க, ஸ்ரீனிவாசா ராவ் தான் வந்து இதில் வந்து த்ரோணாச்சாரிய அவார்டு வாங்கியிருக்காரு. அப்புறம் சுக்தேவ் சிங் பன்னு, சுக்தேவ் சிங் பன்னு வந்து அத்லெட்டிக்ஸ்க்கு வாங்கியிருக்காரு. கிளாரன்ஸ் லோபோ வந்து ஹாக்கிக்கு. ஸோ இவர் வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வாங்கியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ், இது லைஃப் டைமுக்கு கிளாரன்ஸ் லோபோ. அப்புறம் தரக் சின்ஹா, இவர் வந்து கிரிக்கெட்க்கு வாங்கியிருக்காரு லைஃப் டைம் அவார்டு இவரும். அப்புறம் ஜீவன் குமார் ஷர்மா ஜூடோ, இவரும் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து விஆர் பீடு, இவர் வந்து அத்லெட்டிக்ஸில் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ திரௌணாச்சாரியா அவார்ட்ஸே 8 மெம்பர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கிரிக்கெட்டுக்கு வந்து ஒருத்தருக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தனித்தனியாக பிரிச்சுங்கிறது தான் ஈஸி ஞாபகம் வரும். கிரிக்கெட்டுக்கு வந்து தரக் சின்ஹா மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அவருக்கு வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு கொடுத்துருக்காங்க, தரக் சின்ஹா. ஓகேங்களா. நெக்ஸ்ட், அத்லெட்டிக்ஸில் வந்து ரெண்டு பேர் வாங்கியிருக்காங்க, சுக்தேவ் சிங் பண்ணு, அப்புறம் விஆர் பீடுவும் சுக்தேவ் சிங் பண்ணுவும் அத்லெட்டிக்ஸ்க்கு வாங்கியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட், ஹாக்கிக்கு வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, கிளாரன்ஸ் லோபோ. டேபிள்ஸ் டென்னிஸ்க்கு வந்து ஸ்ரீனிவாசா ராவ். வெயிட் லிஃப்டிங்கில் விஜய் சர்மா. வெயிட் லிஃப்டிங்கையும் பாக்ஸிங்கையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பாக்ஸிங்கில் வந்து சபேதர் சந்தா, ஹர்ஷய சர்மா, அப்புறம் வெயிட் லிஃப்டிங்கில் விஜய் சர்மா. ஜூடோவில் வந்து ஜிவான் குமார் சர்மா. ஸோ இந்த பாக்ஸிங், வெயிட் லிஃப்டிங், அப்புறம் ஜூடோ, இந்த மூணு கோச் நேமுமே வந்து ஷர்மாவில் வருது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஜூடோ வந்து JJ அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது, ஞாபகம் வச்சுக்கோங்க. வெயிட் லிஃப்டிங் அப்படின்னா இல்லை விஜய் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஒன்று ஞாபகம் வச்சுக்கிட்டா இன்னொரு ஞாபகம் ஈஸியாக வந்துடும். நெக்ஸ்ட் வந்து தயான் சந்த் அவார்ட்ஸ். இந்த தயான் சந்த் அவார்டு பற்றி பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து இந்த தயான் சந்த் அவார்டு வந்து லைஃப் டைம் அவார்டாக ஸ்போர்ட்ஸ்க்கு கொடுப்பாங்க. நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பார்த்த லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் வந்து கோச்சிங்க்கு, ஓகேவா, கோச் அவார்ட்ஸ். இந்த தயான் சந்த் வந்து லைஃப் டைம் அவார்ட்ஸ்க்கு. இல்லை எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 4 மெம்பர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். தயான் சந்த், திரௌணாச்சாரிய அவார்டு வேறு, தயான் சந்த் வேறு, சத்யா தேவ் பிரசாந்த், பரத்குமார் ஷேத்ரி, பாபி ஹலோசியஸ், அப்புறம் சோகில் தத்து தட்டாத்ரே. ஸோ இதில் சத்யதேவ் பிரசாத் வந்து ஆர்ச்சரியில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த 3 அவார்டில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம இந்த ஆர்ச்சரி பற்றி பேசுகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. சத்யதேவ் பிரசாத் தான் வந்து ஆர்ச்சரியில் அவார்டு வாங்கியிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து சுக்தேவ் சிங் பண்ணு அப்படின்னு பார்த்தோம், சத்யதேவ் வேறு, சுக்தேவ் வேறு. அவர் வந்து அத்லெட்டிக்ஸில் துரோணாச்சாரியா அவார்டு வாங்கியிருக்காரு. பரத்குமார் சேத்ரி, இவர் வந்து ஹாக்கியில் தயான் சந்த் அவார்டு வாங்கியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். இந்த தயான் சந்த் வந்து லைஃப் டைம்க்காக கொடுக்குறது. இதுக்கும் கேஷ் வந்து 5 லேக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பாபி அலாசியஸ் வந்து அத்லெட்டிக்ஸில் வாங்கியிருக்காரு. அப்புறம் சோகேல் தத்து தட்டாத்ரி, இவர் வந்து விரிஸ்லிங்கில் வந்து தட்டாத்ரி. அர்ஜுனா அவார்ட்ஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இருக்கும், கிட்டத்தட்ட 20 அவார்ட்ஸ் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதில் முக்கியமாக யாரைப்பா தெரிஞ்சுக்கலான்னா, டேபிள் டென்னிஸில் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். டேபிள் டென்னிஸில் சத்யன் வந்து, அவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதனால் சத்யன் அப்படின்ற நேமை ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் வந்து அர்ஜுனா அவார்டு வாங்கியிருக்காரு. எந்த கேட்டகரியில் பார்த்தோம்னா டேபிள் டென்னிஸ் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில். மற்ற எல்லாத்தையுமே ஒரு டைம் வந்து கோத்ரூ பண்ணுங்கள். ஏன்னா இப்போ TNPSC-யை வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியறதில்ல, மற்ற எக்ஸாம்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கொஞ்சம் டஃப்பாக கேட்கறதுனால TNPSC-லையும் இப்போ டஃப்பாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ எல்லாத்தையுமே ஒரு டைம் படித்து வச்சுக்கோங்க. நீரஜ் சோப்ரா வந்து அத்லெட்டிக்ஸில் வாங்கியிருக்காங்க அர்ஜுனா அவார்ட்ஸ். அர்ஜுனா அவார்ட்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ்க்கான ஹானர். இதுலேயுமே வந்து உங்களுக்கு கேஷ் அவார்டு எவ்வளோ கொடுப்போம், கேஷ் அவார்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுதான் நான் ரிப்பீட்டடாக சொல்லிகிட்ருக்கேன். கேஷ் அவார்டு வந்து 5 லேக்ஸ் தான். இதுவுமே வந்து லாஸ்ட் 4 இயர்ஸில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கொடுப்பாங்க. நீரஜ் சோப்ரா வந்து அத்லெட்டிக்ஸ். அப்புறம் நைர் சுபேதர், ஜின்சன் ஜான்சன் ஓகே, அவங்க வந்து அத்லெட்டிக்ஸ்க்கு வாங்கியிருக்காங்க. ஹீமா தாஸ் வந்து அத்லெட்டிக்ஸ். ஸோ இவங்க வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த நீரஜ் சோப்ரா, ஹீமா தாஸ் இவங்க எல்லாருமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போல்லாம் இவங்க வந்து ரீசெண்டாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணவங்க. அப்புறம் நெலக்குர்த்தி சிக்கி ரெட்டி, இவங்க வந்து பேட்மிண்டன் பற்றி நம்ம இப்போ தான் பார்க்குறோம். பேட்மிண்டனில் சிக்கி ரெட்டி, ஓகே.
சுபீதர் சதீஷ்குமார் வந்து பாக்ஸிங்கில் அவார்ட் வாங்கியிருக்காரு. ஸ்மிருதி மண்டேனா வந்து கிரிக்கெட்டில் ஒரு கேர்ள் கீப்பராக அவார்ட் பார்க்குறோம், ஸ்மிருதி மண்டேனா. ஓகே, கோல்ஃபும் வந்து அர்ஜுனா அவார்ட்ஸ் தான் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கோல்ஃபில் வந்து சுபாங்கர் ஷர்மா. துரோணாச்சாரியா அவார்டில் வந்து மூணு ஷர்மாஸ் பார்த்தோம். ஜூடோ அப்புறம் பாக்ஸிங் ரெஸ்லிங்ஸ்க்கு அந்த நேம்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லாஸ்ட் டைம் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது வந்து சுபாங்கர் ஷர்மா கோல்ஃப்க்கு. அப்புறம் மன்பிரீத் சிங் வந்து ஹாக்கியில், ஓகேவா, மன்பிரீத் சிங். அப்புறம் சவிதா ஹாக்கியில், ஹாக்கி. ரவி ரத்தூர் வந்து போலோ, ஓகேவா, போலோவும் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ரவி ரத்தூர் வந்து போலோ. ஷூட்டிங்கும் வந்து இந்த அவார்ட் அர்ஜுனா அவார்ட்ஸ் மட்டும்தான் வாங்கியிருக்காங்க, ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷூட்டிங்கில் மூணு பேர் வாங்கியிருக்காங்க, ராஹி சர்னோபட், அங்கூர் மித்தல், ஸ்ரேயாஷி சிங். ஓகே, அப்புறம் டேபிள் டென்னிஸில் ஏற்கனவே நான் சத்தியன் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன், இன்னொரு ஃபீமேல் நேம் இருக்குது, மணிகா பத்ரா. அப்புறம் டென்னிஸில் வந்து ரோஹன் போபண்ணா. டென்னிஸும் வந்து நம்ம இப்போ தான் பார்க்குறோம், ஓகேங்களா, ரோஹன் போபண்ணா. ரெஸ்லிங்கில் வந்து சுமித், அப்புறம் பஷு அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு நியூ கேம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம் வந்து இப்போ தான், சாரி, இந்த வஷு அப்படின்ற கேம் வந்து நிறைய பேர் தெரியாததுனால க்வெஷ்சன்ஸ் வந்து நிறைய வர சான்சஸ் இருக்குது. இது வந்து பூஜா கேடியன் அப்படின்றவர் வந்து வின் பண்ணியிருக்காங்க இந்த அவார்டை. அப்புறம் பேரா அத்லெட்டிக்ஸில் வந்து அங்கூர் தர்மா, இந்த பேரா அத்லெட்டிக்ஸும் கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அங்கூர் தர்மா, அப்புறம் மனோஜ் சர்மா. பேரா பேட்மிண்டனில் வந்து மனோஜ் சர்மா வாங்கியிருக்காங்க, அதே பேரா அத்லெட்டிக்ஸில் வந்து அங்கூர் தர்மா. ஓகே, ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸில் என்னென்ன அவார்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிக்கில் உங்களுக்கு அந்த ஸ்டாச்சுவோட இமேஜ் இருக்கும், அர்ஜுனா அவார்டு, அப்புறம் ஃபஸ்ட்டில் இருக்கிறது தான் ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்டு, நெக்ஸ்ட்டு தயான் சந்த் அவார்டு. தயான் சந்த் வந்து இவர் வந்து ஒரு ஹாக்கி லெஜண்ட்னே சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ அவர் வந்து ஒரு ஹாக்கி லெஜண்ட், இந்தியன் ஹாக்கி லெஜண்ட், அவரை வச்சு தான் அந்த அவார்டுக்கு நேம் கொடுத்துருக்காங்க. துரோணாச்சாரியா வந்து கோச்சர், ஓகே. ராஷ்ட்ரி ஸ்கேல் புரஸ்கர், ஸோ அந்த அவார்ட்ஸ் பற்றி ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த நாலு அவார்ட்ஸையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ஓகே. லாஸ்ட் அவார்டு ராஷ்ட்ரிய கேல் பரோஸ்கர் அவார்டு மட்டும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன், அது வந்து நான் உங்களுக்கு நோட்ஸாக வந்து ஸ்க்ரீன் என்னுடைய வீடியோவில் இருக்காது, நான் சொல்கிற நேமை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. இந்த ராஷ்ட்ரிய கேல் பரோட்சன் புரோஸ்கர் 2018. ஸோ இதுக்கு நான் இதில் வந்து நாலு அவார்டு, நாலு கேட்டகரியில் அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ராஷ்ட்ரிய கேல் பரோட்சன் புரோஸ்கர் அவார்டு வந்து ஃபஸ்ட் அவார்டு எது கொடுத்துருக்காங்கன்னா, ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் நர்சிங் ஆஃப் பட்டிங் அண்ட் யங் டேலண்ட் பர்சன்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அவங்களுக்கு எல்லா கோச்சும், அவங்களுக்கு எல்லா ப்ராக்டிஸ்க்கு தேவையான, ஸ்போர்ட்ஸ்க்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணி அவங்கள வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனாக மாற்றுறதில் RINL அப்படின்ற குரூப்பு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோட ஃபுல் நேம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ராஷ்ட்ரிய இஸ்பாத் நிகம் லிமிட்டட், ராஷ்ட்ரிய இஸ்பாத் நிகம் லிமிட்டட். ஸோ ஸ்பெல் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு நேமை வந்து கமெண்டில் கூட சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ இது வந்து யங் டேலண்ட்டை வந்து நர்ச் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா, JSW Sports வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட என்கரேஜ்மெண்ட் கொடுக்கறதுக்காக இந்த அவார்டை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஓகே. நான் சென்டென்ஸ் படிக்கிறேன் பாருங்கள், என்கரேஜ்மெண்ட் டு ஸ்போர்ட்ஸ் த்ரூ கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஓகேங்களா. JSW ஸ்போர்ட்ஸ்க்கு தான் செகண்ட் அவார்ட். தேர்ட் அவார்டு வந்து இஷாம் அவுட்ரீச். ஸோ இந்த இஷா அவுட்ரீச் வந்து
ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்காக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட். ஸோ ஓகே, இந்த சாரி 4 அவார்ட்ஸ் இல்லை, 3 அவார்ட்ஸ் தான் இந்த கேட்டகரியில். நெக்ஸ்ட் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ட்ரோஃபி பற்றி பேசணும். மௌலானா அபுல் கலாம் ஆசத் இந்த மாக்கா ட்ரோஃபியை வந்து யார் வின் பண்ணாங்கன்னு பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? இது ஒரு முக்கியமான ட்ரோஃபி, மாக்கா, MAKA மாக்கா ட்ரோஃபின்னு சொல்கிறாங்க. அதோட எக்ஸ்பான்ஷன் என்ன மாக்கானா, மௌலானா அபுல் கலாம் ஆசத். ஸோ இவர் ஒரு ஃபேமஸ் முஸ்லீம், எப்படி சொல்லலாம், அவர் வந்து ஃப்ரீடம்காக ரொம்பவே ஃபைட் பண்ணார், இஃப் ஐ எம் நாட் மிஸ்டேக்கன். ஓகே, அவர் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர். ஸோ அந்த அவார்டு யார் கொடுத்துருக்காங்க அந்த ட்ரோஃபி அப்படின்னு பார்த்தோம்னா, குருநானக் தேவ் யூனிவர்சிட்டி அம்ரிஸ்டர், அம்ரிஸ்டரில் இருக்கிற குருநானக் தேவ் யூனிவர்சிட்டிக்கு வந்து இந்த மாக்கா ட்ரோஃபி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டேயில் வந்து ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ் ஃபுல்லாத்தையும் நான் பேசிட்டேன், இதில் இருக்கிற முக்கியமான எக்ஸ்ட்ரா அவார்ட்ஸுமே சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆர்டர் வைஸாக உங்களுக்கு சொல்லிட்டு வந்தேன் இல்லைங்களா, ராஜகேல் ரத்னா அவார்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட், அப்புறம் தயான்சந்த் திரௌணாச்சரிய அவார்டர் ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அர்ஜுனா அவார்டு வந்து 20 இருக்கிறதுனால சத்யன் நியமனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ராஷ்டிரிய கேல் பொரோட்ஸன் புரோஸ்கர் அவார்டையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹாஸ்கர் அவார்ட்ஸ் யார் யாருக்கு எந்தெந்த கேட்டகரியில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்க்கு எந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்காக அவங்க என்ன கண்டுபிடிச்சதுக்காக அவார்ட்ஸ் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் சயின்ஸ், அதுக்கப்புறம் இந்தியன் பாலிட்டி, லக்ஷ்மிகாந்த், இந்த மாதிரி எல்லா வீடியோஸும் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த மந்தோட கவர்மெண்ட் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோஸ் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.